நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சாக்லேட் நட்ஸ் சாக்லேட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். நட்ஸில் சாக்லேட் உருண்டைகள் செஞ்சு உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க, நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட் மூணும் சேர்ந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கு. பாதாம் இருக்குது, கேஷ்யூநட் இருக்குது, பிஸ்தா இருக்குது. இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கி இது பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பட்டர் ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஒன்றுமே ஊற்றாமல் ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ரோஸ்டட் வாங்கினீங்கன்னா ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ரோஸ்டட் வாங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து இதுலேயுமே பண்ணலாம். எதுலன்னா மைக்ரோவன் ஓவன் இருக்குது பார்த்தீங்களா, ஓவன்லேயுமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது உங்களுக்கு இதில் தான் நான் பண்ணி காமிக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துக்கோங்க. சொல்லு, நல்லா வறுத்துக்கோங்க. நீ தானே, உனக்கு தானே என்ன இந்த பற்றி ரெசிபி வந்து வேலண்டினா செய்யணும்னு நினச்சா அவளுக்கு ஸ்டவ் எட்ட மாட்டேங்கு. பட் வந்து இப்போ அந்த தூள் கரெக்டாக வாசனையெல்லாம் வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு இதில் மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்க, இந்த பவுலில் மாற்றிட்டு கருகிராமல் வறுத்துருங்க. பவுலில் மாற்றிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆற வச்சுருங்க. ஆறிரட்டும். இப்போ நம்ம இப்போ பட்டர் போட்டுக்கோங்க. சால்ட்டு பட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்ன சாக்லேட்ஸில் போட்டுருங்க, ரொம்ப ஹீட் வைக்காதீங்க. இப்போ இந்த சாக்லேட்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெல்ட் ஆகணும். டைரெக்டாக சாக்லேட்டை போட்டுட்டோம்னா அது ஒட்டிடும். இந்த பட்டர்லன்னா கொஞ்சம் ஒட்டாமல் அது இதாக வரும். சிம்லையே போட்டு செய்யுங்க. தீ ரொம்ப எரிய வேண்டாம். சாக்லேட் ரொம்ப குக்காயிராதபடிக்கு அது மெல்ட்டு மட்டும் ஆனால் போதும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதில் இதை நல்லா கிண்டிடுங்க. உருண்டை பிடிச்சி வைக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு செஞ்சுட்டு நேராக ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது டைட் ஆயிடும். இது உருட்டுறதுக்கு சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதானோடனையும் நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு உருட்டி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உருட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ரெண்டாவது தடவை எடுத்துகிட்டு உருட்டிக்கிடலாம். இது இப்படி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வடகம் காஞ்ச மாதிரி, வெங்காய வடகம் மாதிரி இருக்குது. வெங்காய வடகம் காஞ்ச மாதிரி காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு பிள்ளைங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் சாக்லேட்டோடையே சேர்த்து கொடுக்கலாம்.
தட்டில் பிளேட் நிறைஞ்சிட்டு அதனால் நான் இந்த பேக்கிங் இது வைப்போம் பார்த்தீங்களா, இந்த ஸ்நாக்ஸ்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்குரிய இது மிச்சம் இருந்தது அதில் போட்டோம்னா அப்படியே மோல்டாகவே நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வச்சுட்டேன். இது வந்து நட்ஸுலாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, நட்ஸு உள்ள சாக்லேட் நம்ம வாங்கினோம்னா ரொம்ப விலையாக இருக்கும். இதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா குவான்டிட்டி நிறைய அவங்களுக்கு சேரும். இதை நம்ம கொடுக்கலாம், இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த நட்ஸுக்குரியதை நான் எடுத்துட்டேன், இதை இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா இந்த பாருங்க, பிள்ளைங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்து, வெறும் நட்ஸாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாகவே. நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வேலண்டினா சாப்பிடுவா. எங்கள் வேலண்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் சாக்லேட் இதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டா, ஆனால் இப்போ விரும்ப ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்காண்டி தான் இதை செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு, கடலை மிட்டாய் மாதிரி இருக்குது, எல்லா நட்ஸும் இருக்குது. இது பிள்ளைங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி, நட்ஸ் யாரும் சாப்பிட மாட்டாங்க. வேலண்டினா பாப்பாவுக்கு எவ்வளோ இதை நீங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் என்ன கொடுத்தாலும் நட்ஸ் கொடுத்தாலும் அவள் கேஷ்நட் மட்டும்தான் சாப்பிடுவாள். அதனால தான் இது இப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லாவே சாப்பிடுவாள். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னும் நம்ம இன்னொன்று ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கும் இதே சாக்லேட் இதில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.